ஹலோ கைஸ், வெல்கம் டு எஜுகேஷன் இஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் முன்ஷி பிரேம்சந்த் எழுதின ட்ரங்கன் ஸ்டூப்பர் அப்படிங்கிற ஷார்ட் ஸ்டோரியோட சம்மரியை பார்க்க போகிறோம். ஈஸ்வரி ஒரு பணக்கார லேண்ட்லார்டோட பையன். ஈஸ்வரிங்கிறது பொண்ணு இல்லை, பையன், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஸ்டோரியோட நரேட்டர் ஒரு ஏழையான கிளர்க்கோட பையன். ஈஸ்வரியும் நரேட்டரும் ஃப்ரெண்ட்ஸு. அவங்க ரெண்டு பேரும் ஒரே ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறாங்க. ரெண்டு பேரும் அடிக்கடி எதையாவது பற்றி டிபேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நரேட்டருக்கு லேண்ட்லார்ட்ஸ்னால் பிடிக்காது. அவங்கள எப்பயுமே கிரிட்டிசைஸ் பண்ணிகிட்டே இருப்பார். லேண்ட்லார்ட்ஸ் எல்லாருமே ஒயில்டு அனிமல்ஸ், அவங்களாம் ஏழைகளோட ரத்தத்தை உறிஞ்சி குடிக்கிறவங்க அப்படின்னு நரேட்டர் கிரிட்டிசைஸ் பண்ணுவார். ஆனால் ஈஸ்வரி லேண்ட்லார்ட்ஸுக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசுவார். இருந்தாலும் டிபேட்டில் நரேட்டரை ஜெயிக்க முடியாது. ஏன்னா லேண்ட்லார்ட்ஸை பற்றி சப்போர்ட் பண்ணி பேசுகிறதுக்கு ஈஸ்வரிக்கிட்ட நிறையா பாயிண்ட்ஸ் இருக்காது. ஈஸ்வரி அவரோட ஆர்குமெண்ட்டில் எப்பயும் என்ன சொல்லுவாருன்னா, எல்லாரும் படைக்கப்பட்டதே இந்த மாதிரி தான், இங்கே யாருமே ஈக்குவல் கிடையாது, பணக்காரங்க ஏழைங்க அப்படின்னு ரெண்டு பெரிய பிரிவு இங்கே இருக்குது அப்படின்னு ஈஸ்வரி சொல்லுவார். ஆனால் இது ஏற்றுக்கிற மாதிரி இருக்காது. இந்த ஒரு ஆர்கியூமெண்ட்டை மாரலி ஜஸ்டிஃபை பண்ணவே முடியாது. இந்த மாதிரி டிபேட் பண்ணுறப்ப அடிக்கடி நரேட்டருக்கு கோபம் வந்துடும். அவர் ஈஸ்வரியை ஹார்ஷாக திட்டிடுவார். ஆனால் ஈஸ்வரி அவரோட தோல்வியை ஒத்துக்கிட்டு அமைதியாக தான் இருப்பார். அவர் நரேட்டர்கிட்ட எந்த விதத்துலையும் டிபேட் பண்ணுறப்ப கோவப்பட மாட்டார். ஆனால் ஈஸ்வரி அவரோட சர்வன்ஸ் கிட்ட பேசுகிறப்ப ரொம்பவே கோவமாக தான் பேசுவார். எப்பையும் பணக்காரங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஆணவம் ஈஸ்வரிக்கிட்டேயும் இருக்கும். அவரோட சர்வன்ஸ் அவரோட பெட்டை அரேஞ்ச் பண்ணுறதுக்கு லேட் பண்ணிட்டாலோ, இல்லை அவர் குடிக்கக்கூடிய பால் கொஞ்சம் சூடு அதிகமாகவோ இல்லை சூடு கம்மியாகவோ இருந்தாலோ, இல்லை அவரோட பைசைக்கிளை ஒழுங்காக வாஷ் பண்ணலைனாலோ, இவர் அவரோட சர்வன்ஸ் மேலே ரொம்பவே கோவப்பட்டு திட்டிடுவார். பட் இதெல்லாம் அவரோட சர்வன்ஸ் கிட்ட மட்டும்தான் இப்படி நடந்துக்குவார். அதே அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, எஸ்பெஷலி நரேட்டர் கிட்ட ரொம்பவே மரியாதையாக ஹம்புளாக தான் நடந்துக்குவார். ஒருவேளை நரேட்டர் ஈஸ்வரியாக இருந்திருந்தால் அவரும் அதே மாதிரி தான் நடந்துப்பார் அப்படின்னு நரேட்டர் சொல்கிறாரு. இந்த தசரா லீவில் நரேட்டர் வீட்டுக்கு போக வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாரு. ஏன்னா வீட்டுக்கு போயிட்டு வர்றதுக்கு செலவுக்கு நரேட்டர்கிட்ட காசு இல்லை. அவரோட பேரண்ட்ஸ்கிட்டையும் காசு வாங்குறதுக்கு அவருக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா அவங்க இவர் படிக்க வைக்கிறதுக்கான காசையே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கொடுக்குறாங்க. அதே மாதிரி எக்ஸாமும் வரப்போகுது. வீட்டுக்கு போயிட்டால் எக்ஸாமுக்கு படிக்க முடியாது. அதனால் இங்கேயே இருந்து படிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாரு. ஆனால் லீவுக்கு எல்லாரும் ஊருக்கு போனதுக்கப்புறம் ஹாஸ்டலில் தனியாக இருக்கிறத நினச்சா நரேட்டருக்கு பயமாக இருக்குது. ஈஸ்வரி நரேட்டரை லீவுக்கு அவரோட வீட்டுக்கு வர சொல்லி கூப்பிடுறாரு. நரேட்டரும் ஒத்துக்கிறாரு. ஈஸ்வரியோட வீட்டுக்கு போய் ரெண்டு பேரும் சேர்ந்து எக்ஸாமுக்கும் படிச்சிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. நரேட்டர் ஈஸ்வரியோட வீட்டுக்கு வரேன்னு ஒத்துக்கிட்டதுக்கப்புறம் ஈஸ்வரி, நீ என்கிட்ட லேண்ட்லார்ட்ஸை பற்றி தப்பாக பேசுகிறது மாதிரி எங்கள் வீட்டுக்கு வந்து பேசிடாத, நீ அந்த மாதிரி பேசுகிறத எங்கள் அப்பா அம்மா கேட்டாங்கன்னா ஹேட் ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களோட சர்வன்ஸ்லாம் படைக்கப்பட்டதே அவங்களுக்காக வேலை செய்கிறதுக்கு தான், அப்படியெல்லாம் எதுவும் இல்லை, எல்லா மனுஷங்களும் ஈக்குவல் தான் அப்படின்னு நீ அவங்கள்ட்ட சொன்னினா அதை அவங்களால ஏற்றுக்க முடியாது அப்படின்னு ஈஸ்வரி சொல்கிறாரு. அங்கே வந்ததுக்கப்புறம் நான் வேறு ஒரு ஆள் மாதிரி இருக்கணும் அப்படின்னு நீ நினைக்கிறியா அப்படின்னு நரேட்டர் கேட்குறாரு. ஆமாம், நான் அப்படி தான் நினைக்கிறேன் அப்படின்னு ஈஸ்வரி சொல்கிறாரு. அப்படின்னா நீ நினைக்கிறது தப்பு அப்படின்னு நரேட்டர் சொல்கிறாரு. ஈஸ்வரி அதுக்கு எதுவும் ரிப்ளை பண்ணாமல் அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாரு. ஈஸ்வரி இது வரைக்கும் செகண்ட் கிளாஸ் கம்பார்ட்மெண்ட்டில் ட்ராவல் பண்ணதே இல்லை. இதுதான் அவருக்கு ஃபஸ்ட் டைம். ட்ரெயினு 9 மணிக்கு தான் கிளம்பும். ஆனால் ரெண்டு பேரும் ரொம்பவே சீக்கிரமாக ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துட்டாங்க. கொஞ்ச நேரம் அப்படியே ரயில்வே ஸ்டேஷனில் சுற்றிட்டு ரெண்டு பேரும் சாப்பிட்றதுக்காக போகிறாங்க. அங்கே இருக்கிற வெயிட்டர்ஸ்லாம் இவங்க ரெண்டு பேர்த்த பார்த்த உடனே இந்த ரெண்டு பேர்த்தில் யார் முக்கியமான ஆள், யார் பில் பே பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடுறாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேர்த்தில் ஈஸ்வரி தான் பில்லு பே பண்ண போகிறாரு. அதனால் அங்கே இருக்கிற வெயிட்டர்ஸ் எல்லாம் ஈஸ்வரிக்கு மட்டும்தான் மரியாதை கொடுக்குறாங்க. இங்கே இருக்கிற வெயிட்டர்ஸ்லாம் வாங்குகிற டிப்ஸ் மட்டுமே நரேட்டரோட அப்பாவோட சேலரியை விட அதிகமாக இருக்கும் அப்படின்னு நரேட்டர் நினைக்கிறாரு. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஈஸ்வரி வெயிட்டருக்கு 50 பைசா டிப்ஸு கொடுக்குறாரு. ஈஸ்வரி ஏதாவது ஆர்டர் பண்ணால் வெயிட்டர்ஸ்லாம் ஓடி போய் உடனே சர்வ் பண்ணுறாங்க. அதே நரேட்டர் ஏதாவது ஆர்டர் பண்ணால் வெயிட்டர்ஸ்லாம் கொஞ்சம் சோம்பேறித்தனமாக பொறுமையாக தான் சர்வ் பண்ணுறாங்க. இது நரேட்டருக்கு பிடிக்கல. அவரால் அந்த சாப்பாட்டை கூட ஒழுங்காக சாப்பிட முடியல. அவர் ஃபுல்லாக இந்த டிஸ்கிரிமினேஷன் பற்றி மட்டும்தான் யோசிச்சுட்ருக்காரு.
ட்ரெயின் வந்துருச்சு, அதனால் ரெண்டு பேரும் அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. வெயிட்டர்ஸ் எல்லாம் ஈஸ்வரிக்கு சல்யூட் பண்ணுறாங்க, ஆனால் அவங்க நரேட்டரை பார்க்க கூட இல்லை. இந்த வெயிட்டர்ஸ்லாம் வெல் மேனர்டாக இருக்காங்க, நல்லா வேலை செய்கிறாங்க, ஆனால் எங்கள் வீட்டில் இருக்கிற சர்வன்ட்ஸ்லாம் ஒரு வேலையை ஒழுங்காக செய்ய மாட்டாங்க அப்படின்னு ஈஸ்வரி சொல்கிறாரு. அவங்களுக்கும் நீ டெய்லி 50 பைசா டிப்ஸு கொடுத்தன்னா அவங்களும் அவங்களோட வேலையை ஒழுங்காக செய்வாங்க அப்படின்னு நரேட்டர் சொல்கிறாரு. அப்போ நான் கொடுக்குற டிப்ஸுக்காக தான் இந்த வெயிட்டர்ஸ்லாம் இந்த மாதிரி நடந்துக்கிறாங்கன்னு நீ சொல்கிறியா அப்படின்னு ஈஸ்வரி, இல்லை இல்லை, இந்த நல்ல பிஹேவியரும் ரெஸ்பெக்டும் அவங்களோட ரத்தத்திலே இருக்குது அப்படின்னு நரேட்டர் சொல்கிறாரு. ட்ரெயின் கிளம்பிருச்சு. ட்ரெயின் பிரயாக் அப்படிங்கிற இடத்துலேருந்து கிளம்புது. அதுக்கப்புறம் பிரட்டப் கார்க் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் நிற்கிது. அங்கே ஒரு ஆள் அந்த கம்பார்ட்மெண்ட்டில் ஏறுறாரு. உடனே நரேட்டர் இது செகண்ட் கிளாஸ் கம்பார்ட்மெண்ட், நீங்கள் மாறி ஏறிட்டீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த ஆள் நரேட்டரை பார்த்து, இல்லை எனக்கு தெரியும், தெரிஞ்சு தான் ஏறினேன் அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிவிட்டு அவரோட சீட்டில் போயிட்டு உட்காந்துக்கிறாரு. நரேட்டருக்கு ஒரு மாதிரி அசிங்கமாயிடுச்சு. ட்ரெயின் மொரதாபாத்துக்கு காலங்காத்தால் வந்து சேர்ந்துருச்சு. அங்கே ஒரு சில பேர் ரெண்டு பேர்த்தையும் ரிசீவ் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதில் ரெண்டு ஆளுங்களும் 5 கூலி ஆளுங்களும் இருந்தாங்க. அந்த கூலி ஆளுங்க இவங்களோட லக்கேஜெல்லாம் எடுத்துகிட்டு முன்னாடி நடந்து போனாங்க. மீதி இருந்த ரெண்டு ஆளுங்களும் இவங்க ரெண்டு பேர்த்துக்கு பின்னாடி நடந்து வந்துட்டு இருந்தாங்க. அதில் ஒருத்தவர் ரியாசத் அலி, இன்னொருத்தவர் ராம் ஹராக். ரெண்டு பேரும் அன்னப்பறவை கூட காக்கா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு கேட்குற மாதிரியே நரேட்டரை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இவர் உங்கள் கிளாஸ்மேட்டா அப்படின்னு ரியாசத் அலி ஈஸ்வரிக்கிட்ட கேட்குறாரு. ஆமாம், நாங்கள் ரெண்டு பேரும் கிளாஸ்மேட்ஸ் தான். இவன் கூட தான் நான் ஹாஸ்டலில் தங்கியிருக்கேன். இவனால் தான் என்னால் அலகாபாத்தில் ஸ்டே பண்ண முடிஞ்சு. இவன் இல்லைன்னா நான் எப்போயோ லக்னோவுக்கு திரும்ப வந்திருப்பேன் அப்படின்னு ஈஸ்வரி சொல்கிறாரு. இந்த தடவை இவனை நான் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரேன். இவங்க வீட்டிலருந்து லீவுக்கு வீட்டுக்கு வர சொல்லி இவனை கூப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க. நான் தான் இவன் அங்கே வரமாட்டான் அப்படின்னு அவங்கள்ட்ட சொல்லிவிட்டு இவனை நம்ம வீட்டுக்கு கூட்டி அப்படின்னு ஈஸ்வரி சொல்கிறாரு. ஆனால் நீங்கள் ரொம்ப சிம்பிளான ட்ரெஸ் போட்டிருக்கீங்களே அப்படின்னு நரேட்டர்கிட்ட ரியாசத் அலி கேட்குறாரு. இவன் மகாத்மா காந்தியோட ஃபாலோவர். இவன் காதி ட்ரெஸ் மட்டும்தான் போடுவான். இவங்கிட்ட இருந்த எல்லா ஃபேஷனான ட்ரெஸ்ஸையும் இவன் எரிச்சிட்டான். இவங்களோட எஸ்டேட்லேருந்து இவங்களுக்கு கிடைக்கிற ஆனுவல் ரெவன்யூ 2.5 லட்சம் ரூபா. இவனை பார்த்தா எல்லோரும் ஏதோ அநாத ஆசிரமத்தில் வந்து வந்த பையன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க அப்படின்னு ஈஸ்வரி ரியாசத்தளிக்கிட்ட ஒரு பொய் சொல்கிறாரு. பணக்காரங்களுக்கு இந்த மாதிரி ஒரு குணம் இருக்கிறது ரொம்பவே ரேரான விஷயம் அப்படின்னு ராம் ஹராக் சொல்கிறாரு. கிங் சங்லியை பார்த்தா நீங்கள் எல்லோரும் ரொம்பவே ஆச்சரியப்படுவீங்க. அவர் மார்க்கெட்டில் ரொம்பவே சாதாரணமான ட்ரெஸ்ஸும் ஷூவும் போட்டுகிட்டு தான் சுற்றிகிட்ருப்பார். அங்கே இருக்கிற ஒரு சில பேர் அவரை கூலி ஆள்னு கூட தப்பாக நினச்சிக்குவாங்க. ஆனால் அவர் 10 லட்சம் ரூபா செலவு பண்ணி ஒரு காலேஜை ஓப்பன் பண்ணியிருக்காரு அப்படின்னு ரியாசத் அலி சொல்கிறாரு. அவங்க ரெண்டு பேரும் நரேட்டரை ஏதோ பெரிய பணக்காரர் அப்படின்னு நினச்சிக்கிட்டதுனால நரேட்டருக்கு ஒரு மாதிரி அன்னீசியாக இருக்குது. நரேட்டர் பெரிய ஹார்ஸ் ரைடர்லாம் கிடையாது. ஆனால் சின்ன வயசில் ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் ஹார்ஸ் ரைடு பண்ணியிருக்காரு. இப்போ ரயில்வே ஸ்டேஷன் விட்டு வெளியே வந்தோடனே இவங்களுக்காக 2 ஹார்ஸ் வெயிட் பண்ணிகிட்ருக்கு. ஏதோ தட்டு தடுமாறி அந்த ஹார்ஸில் ஏறி ஈஸ்வரிக்கு பின்னாடியே பொறுமையாக வீட்டை போய் சேர்ந்துட்டார். ஈஸ்வரியோட வீடு ஒரு அரண்மனை மாதிரி இருக்குது. என்ன முடியாத அளவுக்கு சர்வன்ஸ் அங்கே வேலை பார்த்துட்ருக்காங்க. ரியாசத் அலிக்கிட்டையும் ராம் ஹராக்கிட்டையும் சொன்னது மாதிரியே ஈஸ்வரியோட பேரண்ட்ஸ்கிட்டையும் நரேட்டரை ஈஸ்வரி இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. ஈஸ்வரி சொன்ன கதையெல்லாம் கேட்டு அங்கே இருக்கிற சர்வன்ட்ஸ் மட்டும் இல்லாமல் ஈஸ்வரியோட ஃபேமிலி மெம்பர்ஸும் நரேட்டருக்கு ரொம்பவே மரியாதை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு சில பேர் நரேட்டரை சார்னு மட்டும்தான் கூப்பிட்டாங்க. ஈஸ்வரியும் நரேட்டரும் தனியாக இருக்கிறப்ப ஏன் இந்த மாதிரிலாம் என்னை பற்றி பொய் சொல்கிற அப்படின்னு நரேட்டர் ஈஸ்வரிக்கிட்ட கேட்குறாரு. அதுக்கு ஈஸ்வரி, இவங்க கிட்டலாம் இப்படி தான் சொல்லணும், இல்லாட்டி இந்த கழுதைங்க உன்னை ஈக்குவலாக ட்ரீட் பண்ண மாட்டாங்க, உன் கூட ஒழுங்காக பேசக்கூட மாட்டாங்க அப்படின்னு ஈஸ்வரி சொல்கிறாரு. கொஞ்ச நேரம் கழித்து ஒரு பார்பர் ரெண்டு பேர்த்தோட காலையும் மசாஜ் பண்ணுறதுக்காக வந்தார். ஈஸ்வரி நரேட்டரை காமிச்சு முதல்ல அவரோட காலுக்கு மசாஜ் பண்ணு அப்படின்னு சொல்கிறாரு. நரேட்டர் அவரோட காலுக்கு மசாஜ் பண்ணுறது இதுதான் ஃபஸ்ட் டைம். நரேட்டர் எப்பயுமே ஈஸ்வரி மாதிரி பணக்காரங்களை திட்டிக்கிட்டே தான் இருப்பார். ஆனால் இப்போ அவரும் அவங்களில் ஒருத்தனாக மாறி இருக்காரு.
அடுத்த நாள் காலையில் 10 மணி இருக்கும். ஈஸ்வரியோட ஃபேமிலி ஓல்டு ட்ரெடிஷன்லாம் ஃபாலோ பண்ணி ரொம்பவே சீக்கிரமாக லஞ்சை அரேஞ்ச் பண்ணுறாங்க. ஈஸ்வரியும் நரேட்டரும் குளிக்கிறதுக்காக போகிறாங்க. நரேட்டர் அவரோட துணிகளை அவர் தான் மடித்து வைப்பார், ஆனால் இங்கே அவரும் அவரோட துணிகளை மடிக்காமல் போட்டுட்டு போகிறாரு. ரெண்டு பேரும் சாப்பிட்றதுக்காக போகிறாங்க. ஹாஸ்டலில் இருக்கிறப்ப ரெண்டு பேரும் ரொம்பவே கேஷுவலாக ஷூ போட்டுட்டு தான் சாப்பிட்றதுக்கெலாம் போவாங்க. ஆனால் இங்கே சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஷூவை கழட்டிட்டு காலை வாஷ் பண்ணிட்டு தான் சாப்பிட்றதுக்கு உட்காடுறாங்க. இங்கே ஒரு சர்வன்ட்டு காலை கழுவுறதுக்காக தண்ணி வச்சுட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. ஃபஸ்ட்டு ஈஸ்வரி அந்த சர்வன்ட்கிட்ட போயிட்டு காலை காமிக்கிறாரு. அந்த சர்வன்ட் ஈஸ்வரியோட காலை கழுவி விடுறாரு. அதுக்கப்புறம் நரேட்டரும் அவரோட காலை ஈஸ்வரி மாதிரியே காமிக்கிறாரு. அந்த சர்வன்ட் நரேட்டருக்கும் காலை கழுவி விடுறாரு. நரேட்டரோட பிரின்சிபல்ஸ்லாம் அவரை விட்டு போயிட்டது மாதிரி அவர் ஃபீல் பண்ணுறாரு. நரேட்டர் ஈஸ்வரியோட வீட்டுக்கு போனதுக்கப்புறம் எக்ஸாமுக்கு படிக்கலாம் அப்படின்னு நினச்சாரு. ஆனால் இங்கே எல்லா டைமும் பொழுதுபோக்காகவே போயிடுச்சு. ரெண்டு பேரும் போட் ரைடுக்கு போனாங்க, ஃபிஷிங்க்கு போனாங்க, பேட் ஹண்டிங், செஸ் கேம் அப்படின்னு என்டர்டெயின்மெண்ட்டாகவே எல்லா நாளும் ஓடிடுச்சு. இவங்க சொல்கிறதெல்லாம் கேட்குறதுக்கு ஏகப்பட்ட சர்வன்ஸ் அங்கே இருந்தாங்க. இவங்க அசைன்னு கூட அவசியம் இல்லை, அவங்க வாயால் ஆர்டர் பண்ணால் போதும், சர்வன்ஸ் அந்த வேலையை உடனே செஞ்சு முடிச்சிடுறாங்க. இவங்க ரெண்டு பேரும் குளிக்கிறதுக்கு போனாங்கன்னா அங்கே தண்ணியோட ஒரு சர்வன்ட் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. ரெண்டு பேரும் தூங்குறதுக்கு போனாங்கன்னா அங்கே ஒரு சர்வன்ட் ஃபேன் போடுறதுக்கு ரெடியாக வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. ஒரு பணக்கார ஃபேமிலியில் பிறந்து மகாத்மா காந்தியை ஃபாலோ பண்ணுறதுனால நரேட்டரை எல்லோரும் ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க. நரேட்டருக்கு சாப்பாடு போகிறதுலையோ இல்லை பெட்டு ரெடி பண்ணுறதுலையோ கொஞ்சமும் லேட் ஆகிடக்கூடாது அப்படின்னு எல்லா சர்வன்ட்டும் ரொம்பவே கேர்ஃபுல்லாக வேலை பார்த்தாங்க. இப்போ நரேட்டர் ஈஸ்வரியை விட ரொம்ப மோசமாகிட்டார். ஈஸ்வரி கூட ஒரு சில நேரங்களில் அவரோட பெட்டை அவரே ரெடி பண்ணிக்குவார், ஆனால் நரேட்டர் அதை கூட பண்ண மாட்டுறாரு. ஒரு நாள் ஈஸ்வரி ரூமில் இல்லை, அவர் அவங்க அம்மா கூட பேசிகிட்டு இருந்தார். டைமு நைட்டு 10 மணி ஆகிடுச்சு. நரேட்டருக்கு தூக்கம் வந்துடுச்சு, ஆனால் இன்னும் எந்த சர்வன்ட்டும் வந்து பெட்டை ரெடி பண்ணலை. ஒரு சர்வன்ட் 11:30 வந்து பெட்டை ரெடி பண்ணுறாரு. அவர் மற்ற வேலைகளில் இருந்ததுனால பெட்டை ரெடி பண்ணுறதுக்கு மறந்துட்டார். திடீர்னு 11:30 தான் ஞாபகம் வந்து வேக வேகமாக வந்து பெட்டை ரெடி பண்ணுறதுக்கு வராரு. அவரை பிடிச்சி நரேட்டர் ரொம்பவே அதிகமாக திட்டார். நரேட்டர் திட்டுற சவுண்டை கேட்டு ஈஸ்வரி உடனே அந்த ரூமுக்கு வராரு. வந்துட்டு நீ பண்ணது கரெக்டு தான், இந்த மாதிரி முட்டாள்களை இப்படி தான் ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு நரேட்டர்கிட்ட சொல்கிறாரு. இதே மாதிரி இன்னொரு நாளும் நடந்துச்சு. ஈஸ்வரி எங்கேயோ டின்னர் சாப்பிட்றதுக்காக போயிருக்காரு. நைட் டைம் ஆகிடுச்சு, ஆனால் இன்னும் யாரும் விளக்கு ஏற்றலை. விளக்கு டேபிளில் தான் இருக்குது, மேட்ச் பாக்ஸும் பக்கத்துலே தான் இருக்குது. நரேட்டர் நினச்சாருன்னா அந்த விளக்கை ஏற்றலாம். அந்த வழியாக போய்கிட்டு இருந்த ரியாசத் அலியை கூப்பிட்டு, உங்களுக்கெல்லாம் மரியாதையே தெரியாதா, ஒரு கெஸ்ட்டோட ரூமில் விளக்கு ஏற்றாமல் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, ஏன் இவ்வளோ சோம்பேறித்தனமாக இருக்கீங்கன்னு எனக்கு தெரில அப்படின்னு நரேட்டர் கத்துறாரு. ஒரு ஆள் அடிக்கடி ஈஸ்வரியோட வீட்டுக்கு வந்துட்டு போவார். அவர் நரேட்டர் மேலே ஒரு மரியாதை வச்சுருக்காரு, ஏன்னா அவர் மகாத்மா காந்தியோட ஃபாலோவர் அப்படிங்கிறதுனால. அவருக்கு நரேட்டர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும் அப்படின்னு தோணுது, ஆனால் அதை ஓப்பனாக கேட்குறதுக்கு அவர் ஹெசிடேட் பண்ணிட்டு கேட்காமே இருக்காரு. அவர் ஒரு நாள் நரேட்டரை தனியாக பார்க்கும்போது அவருக்கு முன்னாடி கை கட்டிட்டு வந்து நின்று, சார் நீங்கள் மகாத்மா காந்தியோட ஃபாலோவர் தானே, மக்கள்லாம் ஃப்ரீடம் கிடச்சதுக்கப்புறம் இந்த ஜமீன்தாரி முறையை மகாத்மா காந்தி ஒழிச்சிருவார் அப்படின்னு சொல்கிறாங்களே, அது உண்மையா அப்படின்னு கேட்குறாரு. உடனே நரேட்டர், ஆமாம் இந்த ஜமீன்தாரி முறைலாம் இனிமேல் எதுக்கு, இந்த ஜமீன்தாரிகள்லாம் ஏழைகளோட ரத்தத்தை உறிஞ்சி குடிக்கிறத தவிர வேறு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு நரேட்டர் கேட்குறாரு. அப்படின்னா இப்போ ஜமீன்தார்கிட்ட இருக்கிற லேண்ட் எல்லாத்தையும் அவங்கக்கிட்டேருந்து வாங்கிடுவாங்களா அப்படின்னு அந்த ஆள் நரேட்டர்கிட்ட கேட்குறாரு. ஆமாம் நிறைய பேர் அவங்களாவே லேண்டை கொடுத்துருவாங்க, அப்படி லேண்டை கொடுக்கலன்னா அவங்கக்கிட்டேருந்து லேண்டை புடுங்கிடுவாங்க. நமக்கு ஃப்ரீடம் கிடச்சதுக்கப்புறம் அந்த லேண்ட் எல்லாத்தையும் மக்களுக்கும் ஏழைகளுக்கும் பிரித்து கொடுத்துருவோம் அப்படின்னு நரேட்டர் சொல்கிறாரு. நரேட்டர் ஒரு சேர் மேலே அவரோட காலை போட்டு உட்காந்துருக்காரு. உடனே அந்த ஆள் இவரோட காலுக்கு மசாஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு.
நீங்கள் உங்களோட லேண்டை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறப்ப எனக்கும் கொஞ்சம் லேண்ட் கொடுக்க முடியுமா அப்படின்னு அந்த ஆள் நரேட்டர்கிட்ட கேட்குறாரு. இன்னும் அதை பற்றி முடிவெலாம் எடுக்கலை, பட் அது நடக்கிறப்ப நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு லேண்டாக கொடுக்குறேன் அப்படின்னு நரேட்டர் சொல்கிறாரு. லீவெல்லாம் முடிஞ்சிருச்சு, இப்போ ரெண்டு பேரும் திரும்ப பிரயாகுக்கு போகணும். இவங்க கிளம்புறதுனால அந்த வில்லேஜில் இருக்கிற நிறைய பேர் வந்து இவங்க ரெண்டு பேர்த்தையும் பார்த்துட்டு போகிறாங்க. அந்த ஊரை விட்டு கிளம்புற வரைக்குமே நரேட்டர் ரொம்பவே பெர்ஃபெக்டாக ஒரு பணக்கார ஆள் மாதிரி நடிச்சிட்டு இருந்தார். நரேட்டருக்கு அந்த சர்வன்ஸ் எல்லாத்துக்கும் ஏதாவது கிஃப்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஆசை இருந்துச்சு. ஆனால் அவர்கிட்ட எந்த பணமும் இல்லை. அவங்க டிக்கெட்டை ஆல்ரெடி வாங்கிட்டாங்க. இப்போ ட்ரெயின் வந்ததுக்கப்புறம் அவங்க ட்ரெயினில் ஏறி உட்காந்தா மட்டும் போதும். ட்ரெயின் வந்துருச்சு, ஆனால் ரொம்பவே கும்பலாக இருக்குது. மக்கள் எல்லாரும் அவங்கவுங்களோட லீவு முடிஞ்சு திரும்ப அவங்க வேலை பார்க்குற இடத்துக்கு போயிட்டுருக்காங்க. அதனால் ரொம்பவே கும்பலாக இருக்குது. செகண்ட் கிளாஸில் சுத்தமாக இடமே இல்லை. இன்டர் கிளாஸ் கோச்சில் அதை விட மோசமாக இருக்குது. இதுதான் அந்த ஊர்லேருந்து கிளம்புற கடைசி ட்ரெயின். அதனால் எந்த நிலைமையிலையும் இந்த ட்ரெயினில் ரெண்டு பேரும் ஏறி தான் ஆகணும். எப்படியோ கஷ்டப்பட்டு தேர்ட் கிளாஸில் ரெண்டு பேரும் ஏறிட்டாங்க. அங்கேயும் இவங்க பணக்காரங்கிறதுனால நிறைய பேர் இவங்களுக்கு மரியாதை கொடுத்தாங்க, ஒதுங்கி நின்று இவங்களுக்கு இடம் கொடுத்தாங்க. ஆனால் நரேட்டருக்கு இந்த தேர்ட் கிளாஸ் கோச்சில் போகிறது அவ்வளோவா பிடிக்கல. ஏன்னா வரும்போது செகண்ட் கிளாஸில் ரொம்பவே கம்ஃபர்ட்டாக வந்தார். இந்த தேர்ட் கிளாஸில் லைட்டாக அசைகிறதுக்கு கூட இடம் இல்லை. இவங்க சீட்டுக்கு பக்கத்தில் ஒரு சில படித்தவங்க பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டில் இருக்கிறது மாதிரி பாரபட்சம் இல்லாத ஒரு ஜுடிஷியல் சிஸ்டம் வேறு எங்கேயுமே இருக்காது. பணக்காரங்களாக இருந்தாலும் சரி, ஏழையாக இருந்தாலும் சரி, சட்டத்துக்கு முன்னாடி எல்லோரும் சமந்தான். ஒரு கிங்காகவே இருந்தாலும் அவர் தப்பு செஞ்சார்னா தண்டனையை அனுபவிச்சு தான் ஆகணும் அப்படின்னு ஒருத்தவர் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டை பற்றி சொல்கிறாரு. அதுக்கு இன்னொருத்தவர், ஆமாம் நீங்கள் கிங்கு மேலே கூட ஒரு கேஸ் போடலாம் அப்படின்னு இன்னொருத்தர் சொல்கிறாரு. ஒருத்தவர் கையில் பெரிய லக்கேஜோட அந்த ட்ரெயினில் ஏறுறாரு. அவர் கொல்கத்தா வரைக்கும் போகிறாரு. அவர் கையில் இருக்கிற அந்த பண்டலை வைக்கிறதுக்கு அவருக்கு எங்கேயுமே இடம் இல்லை. அதனால் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு அங்கே நின்றுட்டுருக்காரு. அவரால் ஒழுங்காக மூச்சு விடக்கூட முடியல. அதனால் அப்பப்போ டோருக்கு பக்கத்தில் தலையை நீட்டி ஃப்ரெஷ் ஏரை வாங்கிக்கிறாரு. நரேட்டர் அந்த டோருக்கு பக்கத்தில் தான் உக்காந்துருக்காரு. ஒவ்வொரு தடவை அந்த ஆள் மூச்சு விடுறதுக்கு கஷ்டப்பட்டு அந்த டோர் பக்கத்தில் வந்து ஃப்ரெஷ் ஏரை வாங்கும் போதும் அவர் கையில் வச்சுருக்கிற அந்த பண்டில் நரேட்டரோட மூஞ்சியில் இடிக்குது. அது நரேட்டருக்கு சுத்தமாக பிடிக்கல. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு தடவை அவர் இந்த மாதிரி டோரு பக்கத்தில் வரும்போதும் அவர் நரேட்டருக்கு வரக்கூடிய காற்றை மறைச்சிடுறாரு. அது நரேட்டருக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. கொஞ்ச நேரத்துக்கு நரேட்டர் பொறுத்து பார்த்தாரு. ஆனால் அதை அவரால் தாங்க முடியல. டக்குன்னு ரொம்பவே கோவப்பட்டு அந்த ஆளை பிடிச்சி அவரை நரேட்டர் அடிச்சிடுறாரு. உடனே அந்த ஆள், என்ன எதுக்கு அடிக்கிறீங்க, நானும் டிக்கெட் வாங்கி தானே இங்கே ட்ராவல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. நரேட்டர் எந்திரிச்சு திரும்பவும் வேகமாக அவர் அடிச்சிடுறாரு. உடனே அந்த கோச்சில் இருக்கிற எல்லாரும் நரேட்டரை திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. உங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு கிளாஸ் கோச்சில் ட்ராவல் பண்ண வேண்டியதானே அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாரு. அவன் அவ்வளோ பணக்காரனாக இருந்தான்னா அந்த பணக்கார திமுறலாம் அவங்க வீட்டில் தான் காமிக்கணும், இதே அவன் என்ன அடிச்சிருந்தான்னா இங்கே நடந்திருக்கிறதே வேறு அப்படின்னு இன்னொரு ஆள் சொல்கிறாரு. பாவம் அந்த ஆள் என்ன பண்ணார், அவருக்கு மூச்சு விடுறதுக்கு இடமே இல்லை. அப்பப்போ டோர்கிட்ட போயிட்டு ஃப்ரெஷ் ஏரை வாங்குறதுக்கு தான் அவர் அங்கே போனார். அதுக்கு போயிட்டு அவரை இப்படி அடிக்கிறாரு. மக்கள்லாம் பணக்காரங்க ஆனதுக்கப்புறம் அவங்களோட ஹியூமனிட்டியை சுத்தமாக இழந்துடுறாங்க அப்படின்னு இன்னொரு ஆள் சொல்கிறாரு. பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இங்கே நடந்த இந்த விஷயத்தினால ஈஸ்வரி ரொம்பவே எம்பரேஸ்டாக ஃபீல் பண்ணுறாரு. அவர் நரேட்டர்கிட்ட, ஏண்டா அப்படி முட்டாள்தனமாக பண்ணுற அப்படின்னு சொல்கிறாரு. நரேட்டரோட பேர் பிர், அதை இங்கே தான் ஃபஸ்ட் டைம் மென்ஷன் பண்ணுறாங்க. நரேட்டர் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரங்கன் ஸ்டூப்பர் ஸ்டேட்லேருந்து வெளியே வர்றது மாதிரி ஃபீல் பண்ணுறாரு. ஸ்டூப்பர் அப்படின்னா குடிச்சிட்டு சுய நினைவு இல்லாத ஒரு நிலையில் இருக்கிறது. இப்போ தான் நரேட்டர் கொஞ்சம் கொஞ்சமாக திரும்ப சுய நினைவுக்கு வராரு. இதோட இந்த ஷார்ட் ஸ்டோரி முடியுது. இதே மாதிரி வேறு ஏதாவது ஷார்ட் ஸ்டோரி இல்லை போயமோட சம்மரி வேணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.